எப்படி இருக்கிறீங்க? ஓம் சாந்தி பிரதர், உங்களை ரெண்டாவது முறையா சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே சிஸ்டர், அண்ட் வாழ்த்துக்கள் பிரதர், எங்க ஷோக்கு நீங்க வந்ததுக்கு தேங்க்ஸும் கூட. சரிங்க, வணக்கம். சரி சொல்லுங்க சிஸ்டர், இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? அதுதான் பிரதர் சொல்லணும். ஆக்சுவலா மூணு ரெஸ்பான்சஸ் வந்தது. ரொம்பவுமே கஷ்டப்படுறவங்க தான் அவங்க. இந்த தம்பியும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வந்தாப்புல. அந்த சிலோன்ல ஒருத்தங்க சொன்ன இல்லையா, அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மூணு நாள் இங்க தங்க வேண்டி இருக்கிறதுனால அவங்க லீவ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன்னாங்க. இன்னொருத்தங்க ரொம்பவே கஷ்டப்படுறவங்க தான். இந்த தம்பிக்கும் 14 இயர்ஸ்ல இருந்து இப்ப 40 இயர்ஸ் ஆகுது. அது வர ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, இப்ப குணமாயிருக்குது. அதனால அவர் முதல்ல அந்த 14 இயர்ஸ்ல எப்படி அந்த பேய் பிடிச்சது, எங்கிட்ட கொஞ்சம் அந்த ஆழ்த்தல தள்ளினது, அந்த மாதிரிலாம் சம்பவம் சொன்னீங்க இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் தொடர்ச்சியா சொல்லி வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்றதுக்கு மக்களுக்கு வசதியா இருக்கும். இருங்க பிரதர், சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு மனிதர்கள் வந்து நிறைய விஷயங்களை மூட நம்பிக்கைன்னு நினைக்கிற காரணத்தினால டாக்டர்கள் காசு பாக்குறாங்கன்றதுதான் உண்மை இல்லையா? எல்லாமே இப்ப எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து சைக்கேட்ரி பேஷண்டா போறவங்களுக்கு சைக்கேட்ரிக் ப்ராப்ளமே கிடையாது, ஆனா அந்த மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் வருஷம் வரைக்கும். விட்டாங்கன்னா மறுபடியும் அது வந்துடும். அது என்னன்னா, இவங்களையும் தூங்க வைக்கிது, உள்ள இருக்கிறதையும் தூங்க வைக்கிது, விட்டாங்கன்னா மறுபடியும் வருது. ஸோ இந்த விஷயம் வந்து பாவம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கான ஒரு விழிப்புணர்வு, ஸோ இப்படியும் இருக்குது அப்படிங்கிறத வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய நோக்கமே கூடவும். ஸோ சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் அதுவும் இருக்குது, ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பட் இந்த ரெண்டுத்திலும் பேலன்ஸா இருக்கும் பொழுது இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சிஸ்டர்? ஆமாம் பிரதர், இப்ப மெஜாரிட்டியா நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்கு. ஆனா என்ன காரணம், எதனால நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு தெரியாமையே தான் இருக்கிறாங்களே. அதனால இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் நான் போன இதுல கூட சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இவருக்கும் அட்டாச்மெண்ட் தான் அது. அதே வந்து அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டது எங்களுக்கு நோ டைம்ல நாங்க முடிச்சிட்டோம். ஏன்னா அம்மனுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. அந்த தம்பி அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, அத வந்து மக்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. அதனால அவரே அவர் வழியில சொன்னா நல்லா இருக்கும். தம்பி முதல்ல இருந்து கொஞ்சம் எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லுங்க. சரி சொல்லுங்க பிரதர். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. அதாவது எங்களுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆண் மகன் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் ஆண் மகனா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதாவது எங்களுக்கு வந்து மாந்திரிகம் வைக்கக்கூடியவங்களை பத்தி நான் சொல்றேன், வச்சவங்களை பத்தி சொல்றேன். அதாவது அவங்கதான் வந்து ஆண் மகனா இருப்பாங்க, அதாவது அவங்களுடைய மகன் தான் ஆண் மகனா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. அந்த நேரத்துல நான் பிறந்தேன் அதே குடும்பத்துல. அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு குணம் மாறிச்சு. என்னைய வந்து பார்க்கும்போது வெடுவெடுன்னு, அதாவது என்னைய வந்து வெடுவெடுன்னு இருக்கிறது. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி வந்து சொத்து பிரச்சனை இருக்குது இல்லையா? ஆமா யா, கரெக்ட். சோ வெடுவெடுன்னு இருக்கிறது, என்னைய வந்து ரொம்ப மனசு வர மாதிரி பேசுறது. சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்போ வந்து இருமல் வந்து கண்டினியூஸ் வரும் போது இருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு நோய் உண்டு. அது வந்து அவங்க வச்சவங்களுடைய பையனுக்கு வரும்போது அவங்க வந்து என் பக்கத்துல விட்டுருவாங்க, எனக்கு அது பரவட்டும் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய தடவை நிறைய நோய் வரும்போதும் அப்படியாவது அவனுக்கு ஏதாவது ஆகட்டும். அவங்களுக்கும் பையன் இருக்கிறாங்க. ஆமா ஆமா, அவங்களுக்கும் பையன் இருக்கிறாங்க. உங்களுக்கும் அப்ப அவங்களுக்கு முன்னாடி நீங்க பிறந்துட்டீங்களா? நீங்க மூத்தவர் அப்படிதானே? இல்லங்க ஐயா, அவங்க பிறந்த பிறகுதான் நான் பிறந்தேன். சரி சரி, அப்புறம் எதுக்கு பிரச்சனைன்னு தெரியல, சரி சொல்லுங்க. அதாவது அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா ஆண் மகன்னா என்னுடைய பையன் தான் இருக்கணும். ஓ, ஒரே வாரிசா இருக்கிற மாதிரி. ஆமா ஆமா, கரெக்ட், புரியுது. நீங்க சொன்ன மாதிரி ஐயா, அந்த
சொத்து பிரச்சனை கூட அது கூட கரெக்ட், அது 100% ட்ரூ கண்டிப்பா. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்னைய வந்து எப்படியாவது இன்னைய தீர்த்தரணும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. ஸோ நான் அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ இன்னைய தீர்த்த வந்து அவங்க வந்து ஜெயில போய் கம்பி என்னும், ஸோ அதனாலதான் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு இதுக்கு போயிருக்காங்க. எப்படி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நாங்க வந்து வெச்சங்களுடைய வீட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் 5 மாசம் தங்கியிருந்தோம். தங்கியிருக்கும் போது பாத்தீங்கன்னா அப்பவுமே வந்து என்னைய வந்து பிடிக்காது அவங்களுக்கு. ஆனா அந்த டைம் பாத்தீங்கன்னா நான் நல்ல பேர் எடுத்தேன் எல்லாரும் முன்னாடி, நல்லா ஒரு பையன் அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாருக்குமே என்னைய பிடிக்கும். அதனால வந்து அவங்களுக்கு சுத்தமாவே அது பிடிக்கல. என்னைய வந்து மாதிரி எரிஞ்சு விடுறது, பக்கத்துல நிக்காத தள்ளி போ அந்த மாதிரி சில, அதாவது சொல்றது அந்த பையனா அந்த பையனோட அப்பாவா அம்மாவா? அது வந்து நான் வந்து அது பேச விரும்பல. சரி சரி, இல்ல ஒரு லேடி அதாவது உங்களுக்கு போட்டியா ஒரு பையன் அங்கேயும் இருக்காரு இல்லையா, அந்த பையனுடைய அப்பா இப்படி உங்களுக்கு டார்ச்சர் பண்றாங்களா அம்மா டார்ச்சர் பண்றாங்களா அப்படி கேக்குறேன். மணிக்கணியா? அம்மாதான். அம்மாதான். சோ லேடிஸ் தான் இதை பண்றாங்க, அதுக்காக தான் மெயினா கேட்டேன். ஆமாங்க. அவங்க வந்து அப்படி நீ வந்து மனசும் ஒரு மாதிரி பேசுறது. ஆனா உங்களுக்கு டைரக்ட் ரிலேஷன் வந்து அந்த பையனோட அப்பாவா அம்மாவா? அதாவது எங்க அப்பாவுடைய கூட பிறந்த அண்ணன். சோ டைரக்ட் ரிலேஷன் அவங்க அப்பா தான். சரி, அண்ணனுடைய வைஃப் தான் உங்களுக்கு பிரச்சனை பண்றது. ஆமாங்க. அதுதான். சரி. ஸோ நாங்க வந்து தங்கி நாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். அதே மாதிரி எங்க அப்பாவையுமே வந்து சில துஷ்ட தேவதைகள், அதாவது இந்த சில ஆவிகள் தூக்கு போட்ட அந்த மாதிரி ஆவிகளை வந்து பண்ணிட்டாங்க. அதனால எங்க அப்பாவுக்கு வந்து சம்பாத்தியம் பண்றது அந்த மாதிரி ஒரு திறமை இல்லாம ஆயிட்டு. அப்பாவை பாத்தீங்கன்னா மாதிரி போதை அடிச்ச மாதிரியே இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு எப்போ வந்து பண்ணினவங்க வந்தாங்களோ எங்களுடைய குடும்பத்துல வந்தாங்களோ அப்போ நடந்ததையா? சரி சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு வந்து பணம் இல்லை. வீடு வந்து வீடு போய் வேற ஒரு வீட்டுல போய் இருக்கிறதுக்கும் எங்களுக்கு வழி தெரியல. அதனால அங்க போய் இருந்தோம். அவங்க வீட்டுல இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வேற வீடு பார்த்தோம். பார்த்துட்டு நாங்க வந்து அங்க வந்துட்டோம். வந்த உடனே வருஷம் வந்து 1999 இருக்கும். ஆக்சுவலா நான் வந்து நல்ல டான்ஸ்லாம் ஆடுவேன், ஸ்டேஜ்லலாம் ஆடி ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ 1999 நியூ இயர் அன்னைக்கு வந்து என்னை வந்து டான்ஸ் ஆடுறது கூப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் நான் முதல் முறையாக நான் வந்து அந்த அந்த தீய சக்தி என் உடம்புல வந்தது. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அம்மா சொன்ன மாதிரி 14 வயசு. சரி சரி. நான் வந்து எனக்கு வந்து போதை அடிச்ச மாதிரி இருக்கு, தலைலாமா சுத்திட்டு இருக்கு, அன்கான்சியஸ் மாதிரி ஒரு ஒரு நிலைமையில இருக்கேன். எங்க அம்மா வந்து கூப்பிட வராங்க, வந்து டான்ஸ் ஆடப்போ கூப்பிடுறாங்க. எனக்கு கூப்பிடுற சவுண்ட் கேக்குது ஸ்டேஜ்ல இருந்து. டான்ஸ் ஆடி முடிச்சிட்டீங்க? இல்லைங்க இல்லைங்க. ஏன்னா படுத்து கிடக்கேன். என்னைய வந்து அடுத்தது வந்து நான் என் பேரை சொல்லி டான்ஸ் ஆட வராரு அப்படின்னு சொல்லும் போது எங்க அம்மா வந்து நீ ஓடி வந்து நீ கூப்பிட்டு வராங்க. இல்லம்மா என்னால முடியாது, எனக்கு ஏதோ ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, தலை சுத்துது. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆமாங்க. நான் வந்து எப்படின்னா எனக்கு வித்தியாசமே தெரியுது, நல்லாவே தெரியுது, ஏதோ நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து சர்ச்சுக்கு போறத வந்து நிப்பாட்டிட்டேன்.
ஆட்டோமேட்டிக்காவே. ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி சர்ச்சுக்கு எல்லாம் போவேன், சர்ச்சுக்கு போறதை நிப்பாட்டிட்டேன், போறதே கிடையாது. சோ என்னுடைய கேரக்டர் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து அங்க இருந்து இன்னொரு வீட்டுக்கு போனோம். இன்னொன்னு ஒரு வீட்டுக்கு போகும்போது எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொன்னு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுது. என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கழுத்து வலி. கழுத்து வலினா பயங்கர கழுத்து வலி. உடனே வந்து எங்க எங்க சொந்தங்கள்கிட்ட வந்து இத வந்து இப்படி அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்க வந்து வேற ஒரு ஒரு சாமிய கூட்டிட்டு வந்து அவங்க வந்து இந்த மாவுல பொம்மை செய்வாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சு வந்து குத்த சொன்னாங்க. ஸோ அது அது வந்து முடிஞ்சிட்டு முடிஞ்ச உடனே நான் வந்து அதுக்கப்புறம் நான் இன்னொன்னு வீடுன்னு சொன்னால அங்கே வந்து சர்ச்சில் போய் நிற்கிறேன். ஆட்டோமேட்டிக்காகவே நான் வந்து மயங்கி விழுறேன். விழுந்த உடனே என்னுடைய கண்ணாடி வந்து என்னுடைய கண்ணத்தில் குத்தி ரத்தம் வந்து அப்படியே வடிது. எனக்கு என்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் என்னை ஸ்டிச் போடுறாங்க. ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பியும் ஸ்டிச் எடுக்கிறாங்க. இந்த நான் இப்படி நான் வந்து என்னை வந்து நான் இப்படி கண்ணாடி உடஞ்சி கண்ணத்துல வந்து ரத்தம் வடியும் போது வந்து எங்க வச்சவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னை பார்க்க வராங்க. அவங்க வந்து வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பூஜை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய நிலைமையே ரொம்ப வித்தியாசமாச்சு. அதாவது எனக்கு வந்து தேவையில்லாம நோய்கள். இப்ப இந்த பொம்மை பொம்மை செஞ்சு குத்த சொன்னது யாரு? அந்த லேடி சொன்னாங்களா இல்ல பூசாரி வந்து கூட்டிட்டு வந்தாங்க? அதாவது இது ஏதோ வேற ஏதோ பிரச்சனை. நான் வந்து கழுத்து வலின்னு சொன்ன உங்க வீட்டுல அழைச்சிட்டு வந்தாங்க. எங்க வீட்டுலதான் நடந்துச்சு. சரி சரி சரி. அதுக்கப்புறம் வந்து மாவு மாதிரி செஞ்சு அந்த யாராவது உங்க எதிரி இருந்தா குத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமச்சு. எங்க அப்பா வந்து டெய்லியுமே என்னைய கூட்டிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கூட்டிட்டு போய் பாத்தீங்கன்னா ஒரு பிளட் நிறைய இன்ஜெக்ஷன் வந்து திறஞ்சு வச்சு அப்படி எடுப்பாங்க, அப்சர்வ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. நான் ரொம்ப செத்து பிழைச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அதாவது இந்த மயக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நிலைமை எப்படி எங்க இருக்கோம் நம்ம உலகத்துல இருக்கோமோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அந்த டைம் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய தடவை வந்திருக்கு. சொல்லிட்டோம்னா ரொம்ப அதிகமா வரும். அப்படியே அன்கான்சியஸா இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பாவும் அம்மாவட்டையும் நான் வந்து சொன்னேன் இப்படி வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி அன்கான்சியஸா இருக்கு, எனக்கு எப்படியாவது டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க வந்து ஒரு ஏழ்மையான ஸ்டேஜில் அந்த நேரத்தில் பையன் வந்து இந்த அளவுக்கு உயிர் எடுக்கானு சொல்லிட்டு ஒரு ஒரு வேண்டா வெறுப்புல தான் வந்து என்னை வந்து இசிஜி எடுக்கிறதுக்கு வந்து சம்மதிச்சாங்க. இசிஜி போய் எடுத்தோம். இசிஜி போய் எடுத்த உடனே சரி ஓகே ரிசல்ட்ல தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்ட், ஒரு ப்ராப்ளம் இல்லை, பிரெயின் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு மாதிரி இந்த தலையில எல்லாம் வந்து ஒட்டி எடுப்பாங்க தெரியுமா, நம்ம கிரீம் எல்லாம் தடவி இந்த நிறைய வயர்ஸ் எல்லாம் வச்சு வச்சு ஒட்டி ஒட்டி எடுப்பாங்க நினைக்கிறேன். அது எடுத்தாங்க. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஹைதராபாத்ல போய் தங்கணும். ஹைதராபாத்ல போய் தங்கும் போது வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல சக்தின்னு ஒரு அம்மா வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. அந்த அம்மா என்னன்னு தெரியல, அவங்க வந்து ஒரு தெய்வ பிறவியா அப்படின்னு தெரியல. இந்த ஆட்டோமேட்டிக்காவே அந்த அம்மாட்ட நான் வாயத்திலிருந்து சொல்றேன் இப்படி வந்து எனக்கு இசிஜி எடுத்தோம், எந்த இதுமே தெரிய மாட்டேக்கு, என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த சக்தி அம்மாட்ட பேசுறேன். அவங்கள வந்து ஒரு தெய்வமா தான் பார்த்தேன். அவங்க பார்க்கறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அடுத்த நாள் அவங்க வந்து இந்த மாதிரி ஆன்மீகத்துல உள்ளவங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க அதை அதை வந்து செக் பண்ணி என்ன பிரச்சனைன்னு செக் பண்ணி
அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க, யார் யார் வந்து உங்களுக்கு வச்சாங்க, எந்த மாதிரி வச்சாங்க, பெண்களுடைய மாதவிடாய வச்சு வச்சிருக்காங்க, என்ன ரீசன்னா தேமை வந்து பக்கத்துல வரக்கூடாது அந்த மாதிரி. கேரளால உள்ளவங்க அகோரிய வச்சு வச்சிருக்காங்க, அது வந்து ரொம்ப கஷ்டம் இது எடுக்கிறது, அது ரொம்ப எல்லாம் செலவாகும், ஸோ நீங்க பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னுடைய அப்பா அம்மாட்டே நான் சொன்னாலுமே அப்பா அம்மா நம்பவே மாட்டாங்க. நீ வந்து எதுக்கு நான் இது சொல்ல வரேன்னா, அப்பா அம்மா வந்து நான் வந்து குறை சொல்ல விரும்பல, பாக்குறவங்க வியூவர்ஸ் பாக்குறவங்க வந்து அப்பா அம்மாவா இருப்பாங்க, ஸோ அவங்கள வந்து இதை பார்த்து நம்பணும், அவங்களும் இதை வந்து திருந்தணும், அவங்க பிள்ளைங்களும் வந்து இந்த மாதிரி நிலைமை இருக்கக்கூடாது, நம்ம வந்து இந்த மாதிரி பிள்ளைங்க சொன்னா நம்பாம இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நினைக்கணும். அப்பா அம்மா வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்பவே மாட்டாங்க, நீ வந்து செலவு எடுத்து வைக்கிறதுக்காக தான், நீ உனக்கு அதுதான் ஆசை, நான் உனக்கு வந்து செலவு எடுத்து வைக்கணும். ஆனா எங்க அப்பா அம்மாவையும் நான் குறை சொல்ல முடியாது, என்னன்னா அவங்களும் ஒரு ஏழ்மையான, ஏன்னா நான் ஃபர்ஸ்டே ஐயா உங்கள்கிட்ட சொன்னேன், எங்க அப்பாவே வந்து வந்து அவங்க வந்து வச்சுட்டாங்க, அவராலயும் வேலைக்கு போக முடியல இல்லாம அந்த ஒரு சூழ்நிலை. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரியே அன்கான்சியஸ்லயே வந்து போயிட்டு இருந்தேன். என்னுடைய கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படின்னா பாத்தீங்கன்னா, அதாவது நான் 14 வயசுல வந்தது இல்ல எனக்கு, அதுக்கு முன்னாடி உள்ள வயசுலதான் நான் இருந்தேன். ஓ, எவ்வளவுதான் 25 வயசு ஆனாலுமே அந்த நினைவு அப்படியே தான் இருக்கிறீங்க, அதே மாதிரிதான் இருந்தேன். என்னுடைய பேரண்ட்ஸ திருப்பி நான் குறை சொல்றேன்னு நினைக்காங்க, இல்ல இல்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறது எனக்கு தெரியும், அதனால கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லுங்க. அப்பா வந்து என்ன வந்து மனசு ஒரு மாதிரி பேசுவாங்க, இன்னும் நீ வந்து 30 வயசு மாதிரி தெரியல, இன்னும் எங்க அம்மாவுக்கு தெரியாது பேசவே தெரியல, மனசுல பேசியிருக்காங்க. நானும் வந்து ஒப்பனா சொல்றேன்யா, நானும் சூசைட் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன், என்னுடைய வந்து என்னுடைய ஒரு அளவு பொறுக்க முடியாம நானும் வந்து ஏதாவது நம்ம வந்து ஏதாவது பண்ணிருவோம், அப்பா அம்மாவே புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்றதுனாலயா, யாருமே நம்ப மாட்டிருக்காங்களே அப்படின்னு ஒரு இதனால நம்ம அப்படியே பண்ணிடுவோம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சே தான் நான் வந்து காலம் தள்ளிட்டே இருந்தேன், அதாவது அன்கான்சியஸ் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் ஏமாப்பா, உங்களால படிக்கலாம் முடிஞ்சதா, படிக்க முடியும், ஆனா சில டைம்ல குழப்பி விட்டுருவேன், குழப்பம் ஏதாவது படிச்சோம்னா குழப்பி விட்டுருவோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. கல்பி விட்டுறோம்னா எப்படி புரியல, அதாவது ஞாபகம் இருக்காதா? ஆ, கரெக்ட், அந்த மாதிரி ஞாபகம் இருக்காது, மாத்தி பண்ண வச்சிரும். சோ அதனால பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இப்படியே வந்து நான் வந்து இதை வச்சு நான் சமாளிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இதை பத்தி எல்லாம் செக் பண்ணுவேன், ஏதாவது எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களா, ஆனா பணம் இல்லாதனால அப்படியே நான் வந்து நான் ஃபர்தர் மூவ் பண்ணல, அப்படி பார்த்துட்டே அப்படியே விட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி நம்ம வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அமேசான்ல வந்து ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி ரிலேட்டடான ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு, இதெல்லாம் உண்மையா, நான் வந்து ப்ராடக்ட் வாங்குவேன், இந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை கழுத்துல போடுவேன், கழுத்துல போட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன், ஆனாலுமே எனக்கு வித்தியாசம் தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாம் பாய், அவங்களையும் நான் போய் போய் சந்திச்சேன். இப்ப அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லல, அப்படி வந்து நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கு, ஸோ நான் வந்து டாலிஸ்மெண்ட் உங்களுக்கு தரேன், அதை போட்டா சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையே நான் போட்டு பார்த்தேன், ஆனா வந்து எனக்கு எந்த இதுவும் இல்லை, ஆனா வந்து ஒரு அந்த அந்த தப்பான எண்ணம் இச்சையா பாக்குறது அந்த எண்ணம் வந்து குறைஞ்சது. ஸோ மற்றபடி வந்து எனக்கு வந்து இந்த இது இது வந்து போகலை, இதுனா அந்த அந்த அன்கான்சியஸ் பிரச்சனை வந்து போகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம நல்ல ராசி இருந்தால் வாங்குவோம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு
நான் வந்து கல் வச்ச அதுக்குனே வந்து சில ஆட்கள் இருப்பாங்களா அவங்கள காண்டாக்ட் பண்ணி ராசி ரிங் வந்து நான் போட்டேன், அப்படியாவது ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு. அது அதுவும் வந்து எனக்கு வந்து எந்த சேஞ்சஸும் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நிறைய பார்ப்பேன், பார்க்கும்போது ரஜினி அம்மாள் அவங்க வீடியோ பார்த்துருக்கேன், நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நான் அவங்களோட வீடியோ. ஸோ அவங்கள போய் பார்க்கலான்னு பார்த்தா பேரண்ட்ஸ் வந்து இனி அனுப்ப மாட்டாங்க, இவ்வளவு தூரத்துக்கு உண்மையா. ஏன்னா என்னுடைய குணமும் அவங்களுக்கு தெரியும், இவன் வந்து ஏன்னா இனி எல்லாருமே ஏமாத்திடுவாங்க அந்த ஒரு சூழ்நிலை தான். நான் அப்படிதான் இருந்தேன், யாருமே இனி பார்த்தா ஏமாத்திடுவாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இன்னசென்ட் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால ரஜினி அம்மாவுடைய வீடியோவை பார்த்து அவங்கள போய் இப்போ பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதனால அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து விடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஆவிகள் உலகம் சார் இருக்காங்கல்ல, அவங்களையும் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் மூலமா சேட் பண்ணினேன். அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரணும், ஆஃபீஸ்க்கு வந்தால் தான் சொல்ல முடியும் அப்படின்னு. ஆனால் நான் என்ன பண்ணினேன், நான் கேட்டதுக்கு அதுக்கும் பேரண்ட்ஸ் அனுப்பினேன், ஏன்னா சென்னைக்கு தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ரிங் போட்டேன், இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குப்புசாமி வீகா ஆன்லைன் அவங்களும் வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுவும் நிறைய வாங்கினேன், இதை சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு அவங்கள்ட்டையும் வாங்கினேன் நிறைய ப்ராடக்ட்டு. ஆனால் அதுவும் வந்து இந்த பிரச்சனை எனக்கு வந்து தீர்க்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து இந்த ஜோசியெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து என் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட போய் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ அவங்க சொன்னாங்க நான் இப்போவுமே வந்து உங்கள் வீட்டில் வந்து 41 நான் எடுக்க ரெடி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு வந்து நம்பவே முடியல, ஏன்னா வந்து ஒரு தகடே வச்சாலே வந்து தாங்க மாட்டாங்க, 41 வந்து எடுக்கிறேன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொன்னோன்னா என்ன நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு புரியலை, எனக்கு வந்து ஒரு 30,000 தாங்க, நான் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி 41 எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி அந்த டைம் வந்து நாங்கள் ரொம்ப நான் கஷ்டப்பட்டவங்க, எங்கள் ஃப்ரெண்ட் எங்க கூட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் மூலமாக வட்டிக்கு வாங்கி அவருக்கு வந்து 30,000 கையில் கொடுத்தோம். அது போக அவங்க வந்து சில திங்ஸ்லாம் வாங்க சொன்னாங்க கடையில். ஸோ அதை வாங்கிட்டு போயிட்டோம். கரெக்டாக அந்த டைம் வந்தாங்க, வந்துட்டு அந்த வெத்தலையில் வந்து அந்த இதை தடவுனாங்க, தடவிட்டு இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட வந்து ஒரு கோடாரி மாதிரி ஏதோ இந்த கம்பி மாதிரி அதை உடச்சி எடுக்கணும்ல அந்த சிமெண்ட்டை, ஸோ அதை வந்து உடச்சி எடுக்கணும், அதுக்காக வந்து ஒன்று ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. கரெக்டாக அந்த இடத்த காமிச்சாங்க, இந்த இடத்துல தான் இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாளி எடுக்க சொன்னாங்க, வாளி எடுக்க சொல்லி அந்த அவங்க இந்த ஜாதகம் பார்த்தாங்கல்ல, வாளி எடுக்க சொல்லி அதில் தண்ணி நிறைக்க சொன்னாங்க. நிறைக்க சொல்லிட்டு இந்த தோண்ட சொன்னாங்க, இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த மண்ணை எல்லாம் எடுத்து அந்த வாளியில் தண்ணி இருக்குல்ல அதில் போட சொன்னாங்க. போட்டுட்டு அதை உள்ளே கொண்டு வர சொல்லிட்டு முட்டையை வந்து உடைக்க சொன்னாங்க. அது உள்ள நாங்கள் உடைச்சா அது உண்மையிலே அதாவது நம்பிக்கை மூட நம்பிக்கை இல்லாதவங்க வந்து இதை நம்ப மாட்டாங்க. ஆனால் அது நான் சொல்கிறது உண்மை, அந்த முட்டை வந்து கல் மாதிரி இருந்துச்சு. அதாவது நாங்கள் வாங்கின முட்டை, நீங்கள் தான் வாங்கினீங்க கிடையாது, நாங்கள் வாங்கின முட்டை அது வந்து கல் மாதிரி இருக்கு, எங்களால் உடைக்க முடியல. அப்பாவும் நாங்களும் உடைக்க பாக்குறோம், உடைக்க முடியல, ரெண்டு கை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு உடச்சி முடிச்ச பிறகு உள்ள இருந்து தோண்டி எடுங்கன்னு சொன்னா 41 எடுத்தோம் உள்ள இருந்து. ஆனா நீங்க ஆனா வந்து மூட நம்பிக்கை இல்லாதவங்க நினைப்பாங்க அது வந்து ஒரு கண்கட்டி வித்த அப்படின்னு. அது வந்து என்னுடைய பேரு, அம்மா பேரு, அப்பா பேரு, எல்லா என் கூட பிறந்த எல்லாருடைய பேரும் அதுல இருந்துச்சு.
இன்னொன்னு பாத்தீங்கன்னா சில சில தகட்டுலாம் பாத்தீங்கன்னா திருப்பிடுச்சு. அப்ப ஐயா நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அப்ப எவ்வளவு எவ்வளவு நாளுக்கு முன்னாடி வச்சதுன்னு. ஆனா அவங்க கிட்ட வந்து உங்க குடும்பத்தினர் பேரெல்லாம் நீங்க சொல்லல, அதுக்கு முன்னாடி எடுக்கிறதா சொன்னவங்க எதுவுமே சொல்லல சொல்லல. இது இறைவன் சாட்சி, எதுவுமே நாங்க சொல்லல. தகட்டு எடுக்கும் போது எங்களால வந்து அது வாசிக்க முடியல அவ்வளவா. ஆனா வாசிக்கும் போது என்னுடைய பேரு, என்னுடைய தொழில் வந்து முன்னேறக்கூடாது, நான் வந்து கஷ்டப்படணும், நான் நோய் வாய்ப்பட்டு கஷ்டப்படணும், எங்க அம்மா கஷ்டப்படணும், அப்பா தொழில முன்னேறக்கூடாது, இந்த மாதிரி ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் எழுதிருச்சு. தகட்டு மட்டும் இல்ல, அது போக தீட்டு இருந்துச்சு. தீட்டு பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்ல முடியல. கருப்பா மாதிரி இந்த சிகரெட் மாதிரி அளவு இருந்துச்சு, கருப்பா மாதிரி இந்த மை மாதிரி எல்லாம் உருட்டி முடியா இருந்துச்சு. அதுல சுத்தி ஒரு வித்தியாசமானது எது என்னன்னு சொல்ல முடியல. அதனால கீட்டுன்னா அந்த அவங்க சொன்னாங்க ஹைதராபாத்ல எடுத்தவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அத வந்து நாங்க எல்லாருமே படிச்சோம், அத படிக்க சொன்னாங்க. படிச்சு சொல்லிட்டு அதை வந்து பீஸ் பீஸா வெட்டி இப்படி ஒரு ஏதாவது இந்த அருவியில் அதுலயே போட்டிருந்தேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு ஹைதராபாத்ல உள்ள சொன்னாங்க, ஒரு மாசம் கழிச்சு வந்து உங்களுக்கு சரியாயிரும் எல்லாமே. ஒரு மாசம் வந்து ஒரு மாசம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சது. ஆனா 100% வித்தியாசம் தெரியல. வித்தியாசம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்மெல் தெரியாது. இந்த பிரச்சனை வந்ததுல வந்து எனக்கு ஸ்மெல் தெரியாது. ஒரு மந்தமான புத்தி, என்னுடைய காலு என் கையே, இப்ப கையை அசைச்சா கூட எனக்கு வந்து ஏன் கையான்னு ஏன் வரலான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. கண்ணு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு எப்பவுமே எரிஞ்சிட்டே இருக்கும், காந்திட்டே இருக்கும், கூலா இருக்குது கண்ணு. நான் வந்து சொன்னேன்லையா அந்த இசிஜி டெஸ்ட் எடுக்க முடியும், அதுக்கு முன்னாடி வந்து அப்பாட்ட வந்து இப்படி எனக்கு கண்ணு வந்து ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு, ஸோ ஏதாவது ஏதாவது என்ன பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா ஐ டாக்டர்கிட்ட போய் அப்பா வந்து டிராப்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த அந்த டிராப்ஸை போட்ட அப்புறமே எனக்கு வந்து எந்த எந்த இதுமே மாற்றமும் தெரியல. ஸோ வந்து இப்போ வந்து ஹைதராபாத், ஹைதராபாத்ல பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா சரி ஆகல. திருப்பி அந்த ஹைதராபாத்ல உள்ள அந்த ஜோசியரை போய் பார்த்ததுக்கு அவங்க சொன்னாங்க இன்னும் வந்து திருப்பியும் அந்த அவங்க வச்சிருக்காங்க இன்னும் 22 தகட்டு, அதையும் நீங்க எடுக்கணும். இது என்னடா இது, அப்போ எடுத்துட்டே தகட்டணுமா லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமபிதாவிட்ட நான் வேண்டேன், இது வந்து என்ன செய்ய, இப்படி வந்து என் நிலைமை எப்படி இருக்க, இதுக்கு வந்து ஒரு நேர்மையான ஒருத்தங்க ஒரு நேர்மையா கரெக்டான அதாவது ஒரு ரிலேயபிளான ஒரு நேர்மையான ஒருத்தங்க கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் பரமபிதாவிட்ட வேண்டினேன். என்ன வந்து அதே ஹைதராபாத்ல உள்ளவங்கள்ட்ட வந்து அது கேட்கும்போது இதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்கும்போது ஒரு 50 வேணும் அப்படின்னு கேட்டாங்க. 30 எத்தனை கொடுத்துட்டேன், அதையும் எடுத்தாச்சு 40. ஆமாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபரையா நான் வந்து உங்க வீடியோவை பார்த்தேன். ஆட்டோமேட்டிக்காவே வந்து பரமபிதா வந்து இந்த வீடியோவை காமிச்சாரு. அது இறைவனு தான் நன்றி சொல்லணும். அப்ப வந்து அம்மா பேசுறது, அம்மா வந்து அம்மாவுடைய புண்ணையான பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அப்புறம் எனக்கே வந்து இறைவன் பேசினாரு இங்கே நீ போ என் மனசுக்குள்ளே. ஸோ உடனே நான் என்ன பண்ணேன்னா நான் உங்க வீடியோவை வந்து ஒரு ஈவினிங் போல பார்த்தேன். பார்த்துட்டு உடனே அந்த அம்மாவும் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் எடுத்த நம்பருமே கொடுக்கல, அவங்க ஆடியோல தான் வந்து அது பேசியிருக்காங்க. ஸோ ஆடியோல தான் வந்து அந்த போன் நம்பர் பேசினாங்க, ஆனா அந்த வந்து கிளியராகவும் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட்ல போய் செக் பண்ணேன், நீங்க போட்டிருந்தீங்க அம்மாவுடைய சேனல், அந்த சேனல்ல போய் பார்த்தேன்.
பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அதுல வந்து மார்க்யூ டேக்ல வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ஓடிட்டு இருந்துச்சு, அப்படி ரன் ஆயிட்டு இருந்துச்சு. உடனே நான் வந்து போன் போட்டு அம்மாட்ட பேசினேன், எனக்கு என்னென்ன உண்மையிலேயே அம்மாவுக்கு நன்றி சொல்லணும், என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஹைதராபாத்ல உள்ள எத்தனை ஜோசியர் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஜாதக புக்கு கண்டிப்பா இல்லாம உங்களால சொல்ல முடியாது. ஆனா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரும் நம்மளுடைய வயசு மட்டும் சொன்னா போதும், என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா அப்படி சொல்லிடுறாங்க. எனக்கு உண்மையிலே எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு அம்மாவுக்கு வந்து அந்த தெய்வமே வருது கூட வந்து பேசுறாங்க. சோ அம்மா வந்து எல்லாமே சொன்னாங்க, இந்த பிரச்சனை இருக்கு, தீய சக்தி இருக்கு, இத வந்து அழிக்கிறதுக்கு வந்து தேவ சக்தியால மட்டும்தான் முடியும், ஏன்னா இது வந்து அகோரி வச்சிருக்காங்க, அகோரியால மட்டும்தான் எடுக்க முடியும், சாதாரண மனிதர்கள் வந்து எடுக்க முடியாது, ஏன்னா வந்து அவங்க எடுக்கும் போது வந்து சாவலம் போட்டு அவங்களுடைய லைஃப்ல வந்து பிரச்சனையை உண்டாக்கிறோம். ஸோ அம்மா வந்து இப்படி தீய சக்தி இருக்கு, நீ வந்து மதுரைக்கு வா ஒரு தடவை, உனக்கு வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். அதே மாதிரியே வந்து உங்களுக்கு தெரியும் அந்த டைம் வந்து எனக்கு வந்து உடனே என்னால வந்து போக முடியல, எனக்கு அந்த வாய்ப்பும் அமையல. ஸோ ஒரு 20 நாள் கழிச்சுதான் நான் போனேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து சில பேருக்கு நான் பேசியிருக்கேன், நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு என்னைய திட்டிருக்காங்க. சில குருமாரு நான் பிஸியா இருக்கேன், அதாவது வந்து எதுக்கு சும்மா சும்மா டவுட்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி அம்மாட்ட எப்போ டவுட் கேட்டாலுமே வந்து பொறுமையா சிரிச்ச முகத்தோட நான் இந்த மாதிரி ஒருத்தங்க என் லைஃப்ல நான் பார்த்தது இல்லை. ஸோ நான் வந்து மதுரைக்கு போனேன், போன உடனே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து என்னை பார்த்தவொடனே சொல்லிட்டாங்க, அப்பாவும் வந்திருந்தாங்க, அப்பாவுக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு வந்து அதிகமான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து என்ன ஒரு ஒரு அஸ் அ ஹியூமன் நினைக்கலாம்ல, நான் ஒரு ஒரு மனிதன் தானே நினைக்கலாம்ல, இப்போ ஒரு உடம்புல வந்து ஒரு தீய சக்தி இருந்துச்சுன்னா அது வந்து பேசும், ஏதாவது ஆட்டம் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும், வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்கலையே அப்படி என்னதான் தீய சக்தி, எனக்கு எதுவுமே அதை பத்தி எனக்கு கிளியராகவே இல்லை. அம்மா சொன்னாங்க மேல போய் அதாவது அதுக்கு வந்து ப்ரொசீஜர் இருக்கு, அது பழைய சட்டை தான் போடணும், பழைய சட்டை பழைய பேண்ட் தான் போடணும், அதை மாத்திட்டுவான்னு சொன்னாங்க. மாத்திட்டுவான்னு சொன்ன உடனே பூஜையில வந்து உட்கார சொன்னாங்க. அவங்க கழுத்திலேயே போட்டாங்க, 108 எலுமிச்சம்பழத்தை கழுத்துல போடணும்னு அது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். உங்க கழுத்துல போட்டாங்க? அம்மனே வராங்க உடம்புல. உடனே உட்கார சொன்னாங்க, உட்கார சொன்ன உடனே உட்கார்ந்த பிறகு ஓம் நம சிவாய வந்து சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து மனசுக்குள்ளேயே சொன்னேன், மூக்கொடியா தான் அந்த அந்த சித்திய சக்தி வந்து என்னை விட்டு போச்சு. இன்னும் வந்து அதாவது என்னைய வந்து ஆட்டி படைச்சு போகல, என்னைய வந்து அதாவது விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி சில வந்து ஒரு ஆட்டி படைச்சு சேக் பண்ணி உடம்ப சேக் பண்ணி போவோம், ஆனா போகல. அம்மாவுடைய அற்புதம் தான் அது வந்து பீஸ் பீஸா வெளியில போயிட்டு. வயிற்று பாகத்துல வந்து அது 14 வயசுல எனக்கு என்கிட்ட வந்தது, அந்த தீய சக்தி என் வயிற்றுல இருந்து என்னுடைய சாப்பாடு என்னுடைய ரத்தத்தை குடிச்சிட்டே இருந்திருக்கு.
அதனால பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே சோர்வா தான் இருப்பேன், எப்பவுமே தூங்கணும், ஒரு ஆக்டிவா இருக்க மாட்டேன், சும்மா திட்டுவாங்க. ஏன் நீ உனக்கு ஒரு சுறுசுறுப்பே இல்லை உனக்கு, பாரு இந்த பையனை பாரு எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான், மெச்சூரிட்டியா இருக்கான், எப்படி பேசுறான் பாரு, சாமர்த்தியம் அல்ல சாமர்த்தியம் அல்லன்னு சொல்லி அதை என்னால மறக்கவே முடியாது அந்த வார்த்தைகள்லாம். ஆனா நல்லா படிப்பீங்க? படிக்கவும் மாட்டேன், படிக்கவும் மாட்டேன். ஸோ அது வந்து அந்த தீய சக்தி வந்து அம்மா வந்து அம்மனுடைய துணையால அது வந்து நான் ரிலீவ் ஆனேன் அன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சில பத்தியெல்லாம் சொன்னாங்க, ஸோ அதையும் கடைபிடிச்சேன். ஆனால் அது வந்து வெளியில் போகும்போது எப்படி நான் வளர்ந்தேன்னு பார்த்தீங்கன்னா என் கையால் வந்து என்னால் மடக்க முடியல. அதாவது வந்து இந்த மூட நம்பிக்கை இல்லாதவங்க வந்து இந்த சேனலை பார்ப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து நான் உடனே முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லணும்னு அவங்க நம்பக்கூடிய நான் ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு தலையில பொடுகு அந்த அளவுக்கு இருக்கும். பொடுகுன்னா சின்ன பொடுகு இருக்காது, பெரிய பெரிய பொடுகு, அந்த மாதிரி இந்த ஒயிட் கலர்ல இருக்கும்ல அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி, அது அநியாயத்துக்கு இருக்கும். ஏன் எனக்கு நான் வந்து முடிவெட்ட போனா அவங்க வந்து என்னைய தொந்தரவு பண்ணுவாங்க, இப்படி வந்து ட்ரீட்மெண்ட் எடு, இப்படி வந்து மசாஜ் பண்ணணும், இந்த மாதிரி லோஷன் போட்டால் தான் போகும், இல்லைன்னா முடியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி இனி அந்த அளவுக்கு உயிர் எடுப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு பொடுகு, நான் தூங்கி எழுந்திரிச்சு வந்தேன்னா இந்த தலைவனின் ஃபுல்லாகவே பொடுகு. ஸோ அம்மாவுடைய அருளால் அந்த தீய சக்தி போன பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு பொடுகே இல்லை. இது பரமபிதாவுடைய சாட்சி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து வித்தியாசம் பார்க்க முடியல, ஆனால் என்னுடைய தாயே வந்து உன்னுடைய பாடி அட்டிடியூட் மாறிட்டு, உன்னுடைய பாடி சேஞ்சஸ் மாறி இருக்கு, உன்னுடைய நடை மாறி இருக்கு, உன்னுடைய பேச்சு மாறி இருக்கு. ஆனால் எனக்கு தெரியலையே இப்போ எங்கள் அம்மா வந்து உனக்கு மெச்சூரிட்டி இல்லை, உனக்கு சூட்டிப்பு இல்லை, உனக்கு சாமர்த்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அம்மா இப்போ அடுத்தது மாதிரி சொல்கிறாங்க, உனக்கு இதுதான் பிரச்சனையா, நான் இவ்வளோ நாள் நான் என்னை வந்து தெரியாம நீ மன்னிச்சுக்கோ அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு அம்மா வந்து நீ மாத்திருக்க. ஸோ இதே மாதிரி இன்னொன்று ஒன்று வந்து வியூவர்ஸ் வந்து இந்த வீடியோவை பார்ப்பாங்க, ஸோ அவங்க ஏதாவது டவுட்டு, இப்போ நம்பிக்கை இல்லாதவங்க சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்பிக்கையான விஷயம் வந்து நான் பேச விரும்புகிறேன். ஸோ அவங்க வந்து இதுக்கு வந்து கமெண்ட் கேட்கலாம், ஐயாட்ட வந்து அதை பற்றி என்கிட்ட வந்து ஏதாவது டவுட்டு கேட்கணும்னு, இந்த என்ன மாதிரி கஷ்டப்பட்டேன், இதை எக்ஸ்ட்ராவா இன்னொன்று ஒரு ஏன் நான் இன்னொன்று வந்து மறந்தது, என் சில இதை நான் மறந்துருப்பேன் அதுக்காக மன்னிப்பு கேட்குறேன், சில பேசும்போது நான் மறந்துருப்பேன். ஸோ வந்து நான் என்ன விரும்புகிறேன்னு வியூவர்ஸ் உடைய டவுட்டையும் நான் கிளியர் பண்ண நான் தயாராக இருக்கிறேன். அதே மாதிரி வந்து மூட நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் நான் வந்து கிளியர் பண்ண நான் ரெடியாக இருக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது டவுட்டு கேட்கணும்னு கேளுங்க. தம்பி நாங்க எப்பவுமே ஒரு கேஸ் எடுத்தா எனக்கு வந்து எப்பவுமே இன்ட்ரெஸ்டா இருக்கும், இந்த சாமி இந்த கேஸ் எப்படி முடிக்க போகுது அப்படின்னுட்டு. சரி நான் நினைச்சேன் நீ என்னமோ அகோரி அதுன்னு சொன்னியா, சரி ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும்னா அது பார்த்தவனே பயந்து வந்து இருந்திருக்குது, அது போட்டவனே செத்து போச்சு, எனக்கு ஒரே அப்செட், சரி இதுவும் இப்படி புஷன்னு முடிஞ்சிருச்சா, அது பீஸ் பீஸா ஆகி அந்த ஹோமம் போடுவோம் இல்லையா அதுக்குள்ள விழுந்து அப்புறம் நாங்க அது மேல உப்பு போட்டு மூடிட்டோம், நெக்ஸ்ட் டே தான் எடுத்தோம். சோ அது மாதிரி எல்லா கேஸுமே சாமி அவ்வளவு ஈஸியா முடிச்சிருது, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அப்படின்றது எனக்கே ரொம்ப ஒரே நாள்ல முடிஞ்சிச்சு. அது ஒரே நாள் தான் சாமி பிரதர், அது வந்து சும்மா கொஞ்சம் பொருள்கள் வாங்க சொல்லியிருந்தோம், ஹோமத்துக்கு நெய் அந்த மாதிரி சில பொருள்கள். அநேகமா அட்டாச்மெண்ட் வந்து ஒரே நாள்ல முடிச்சிருவோம், இவனுக்கு அந்த அடிவயத்துல இருந்தது இல்லைங்களா பேய், அதனால அடிவயத்துக்கு மட்டும் இந்த விளக்கண்ண மூணு நாள் தடவை சொல்லியிருந்தோம். முதல் நாள் கொஞ்சம் இதா இருக்கும், மஞ்சள் தண்ணி போட்டு குளிப்பாட்டி அனுப்பிச்சிட்டோம், அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு மூணு நாள் மட்டும் விளக்கெண்ணை போட்டு இது பண்ணிட்டா அந்த பேயால ஏற்பட்ட பாதிப்பு அது சரியாயிடும். அதோட அது தீட்டு வேற, ஒரு தீய சக்தி பாதிப்பு உடம்புல இருக்கப்போ வெளியே போறேன்னு வைங்களேன், அப்ப கோவில்ல அந்த மாதிரி ஏரியாங்கள்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த தீட்டு அவங்களுக்கு பரவும், அது வந்து நல்லதில்ல. அதனால நீ மூணு நாள் தீட்டு தம்பி, நீ வெளியே எங்கேயும் போகாத, வீட்டிலே இருந்தேன் கரெக்டா, அவன் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிட்டான். சோ அதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை,
அதுக்கு பிறகும் இப்ப இந்த காலம் ரொம்ப பேருக்கு இந்த அளவு நன்றி இல்ல தம்பி. நானும் நிறைய பேர் சார்ட்ட இவங்க பிரதர்ட்ட கூட சொன்னேன், இப்ப கூட நிறைய பேர்கிட்ட கேட்டா இந்த லெவல்ல வந்து அடுத்தவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு தான் நம்ம சேனல் வச்சிருக்கோம், விளம்பரம் கொடுக்கறோம், எல்லாமே பண்றோமே. ஆனா வந்து அந்த மாதிரி ஆட்டிடியூட் வந்து நிறைய பேருக்கு இல்லை. நம்ம வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது. அது வகையில நான் உன்னை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் தம்பி, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இவ்வளவு தூரம் நீ வந்து அடுத்தவங்களுக்காக நமக்காக வந்து நம்ம வாழக்கூடாது தம்பி, எப்பவுமே அடுத்தவங்களுக்காக தான் வாழணும். அதுலதான் நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ்ஸா இருக்கு. நான் வந்து நல்லா உணர்ந்திருக்கேன். 15 வருஷமா உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் போறப்ப நம்ம பிள்ளை போற மாதிரிதான் இருக்கும். எனக்கு இதை கேட்கவுமே எனக்கு அவ்வளவு தூரம் மூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பரமாபிதான்னு சொன்னியே, அவங்க மூலமா நம்ம அனுகிரகம் பண்ணி இந்த மாதிரி ஒரு குழந்தைய காப்பாத்த முடிச்சுது அப்படின்ட்டு ஐ எம் வெரி ஹாப்பி தம்பி. நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய டாக்டர்ஸ் பாத்தீங்க, சைக்கியாட்ரிஸ்டும் பாத்திருக்கீங்களா? அருமையான குவஸ்டின் கேட்டீங்க. அதுக்கு வந்து நான் மறந்துட்டேன். இப்ப அந்த மாதிரி விஷயத்தையும் நான் சொல்ல வரேன். அதாவது நான் வந்து காலேஜ் படிக்கும் போது வந்து என்னுடைய ப்ரொஃபசர் அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னும் போது அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது இல்ல, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி கேரளால உள்ள ஒரு மாந்திரீகம் பிரச்சனை அப்படின்னு தெரியாது, ஆகோரி அந்த மாதிரி. சோ அவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க, இது வந்து நம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. சோ வந்து நான் வந்து எனக்கு ஒரு தெரிஞ்ச சைக்காலஜி டாக்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி நான் ப்ரொஃபஸர் கூட போறேன், அவங்க வந்து சில டேப்லெட்ஸ் தராங்க, அந்த டேப்லெட்ஸை வந்து தூங்குறதுக்கு முன்னாடி போடுறேன். போட்டுட்டு பாத்தீங்கன்னா நைட்டு வந்து பாத்ரூம்க்கு போறேன். பாத்ரூம் போன உடனே நான் வந்து சர்ச்சில் இருக்கும் மயங்கி விழுந்தால அதே மாதிரியே விழுறேன். திருப்பியும் கண்ணாடியை வந்து என் கண்ணில் கிழிச்சு திருப்பி ஹாஸ்பிட்டல் போய் 2 தடவை நான் வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆனேன். 2 தடவை நான் வந்து கண்ணாடி என் கணத்துல குத்தி இந்த மாதிரி ரத்தம் ஃபுல்லாவே வந்து சிந்தினேன். அந்த டேப்லெட் கண்டினியூ பண்ணீங்களா? அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அது டேப்லெட் போட்டதுனால எதுவும் சேஞ்ச் எதுவும் தெரியல உங்களுக்கு? நல்ல அருமையான குவஸ்டின். அந்த டேப்லெட் சாப்பிட்டதுனால இன்னும் எனக்கு அன்கான்சியஸ் ஆயிடுச்சு, அதிகமாயிடுச்சு. ஆமா, தூக்க மாத்திரை தான் கொடுப்பாங்க பேசிக்கா, அது அது வரைக்கும் அதுவா சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். அது அப்படிதான் இருக்கும் பெரும்பாலும். நீங்க அந்த 14 வயசுல அந்த சக்தி வந்துச்சுன்னீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆட்டிடியூடு எப்படி இருந்துச்சு பிரதர்? அதுக்கு முன்னாடி படிக்கிறதுல விளையாடுறதுல அதுக்கப்புறம் எப்படி இருந்தது அந்த டிஃபரன்ஸ்? ஆமாங்க, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாருக்குமே என்னை பிடிக்கும், அது ஒரு அட்ராக்ஷனா இருப்பேன். துருன்னு இருப்பேன். இன்னொன்னு வந்து நான் கொஞ்சம் நல்ல ஒரு அட்ராக்டிவ் இருப்பேன், அதாவது எல்லாருக்குமே என்னை பிடிச்சிடும் என்னுடைய கேரக்டர். அதாவது என்னைய வந்து எனக்கு வந்து வச்சவங்களுடைய சொந்தங்களுக்கே என்னை பிடிச்சது, அது ஒரு காரணம் அவங்க வச்சது. அதாவது என்னைய வந்து அவங்க வச்ச காரணம் வந்து என்னை தீர்த்து கட்டணும் அந்த மாதிரி, அதாவது அது மூலமா நான் சாவணும் அந்த மாதிரி ஒரு ஒரு குறிக்கோள்ல தான் அவங்க வச்சது. ஏன்னா அகோரிய வச்சு எதுக்கு வைக்கணும், இதுதான் என்னுடைய சந்தேகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து தினமே பாத்தீங்கன்னா நான் வந்து பூசைக்கு போவேன். முன்னாடி உள்ளது, அதாவது அஃபெக்ட் ஆகுறது முன்னாடி உள்ளது. டிராயிங் வரைவேன், அதாவது இந்த பாட்ஷா படத்துல உள்ள ரஜினிகாந்த் அந்த தாடி வச்சு நிப்பார், அதெல்லாம் வரைஞ்சி மிஸ்டர் கான்ஸ்டன் மிஸ் வந்து பாராட்டுவாங்க. அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அதாவது குறிப்பா நான் சொல்ல போனோம்னா எல்லாருக்குமே எனக்கு பிடிக்கும். படிக்கிறதுல படிக்கிறது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இயற்கையா பாத்தீங்கன்னா சில குழந்தைங்களை வந்து படிக்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதாவது படிச்சா என்னத்த வந்து என்ன பெனிஃபிட் அந்த மாதிரி தெரியாது. சில குழந்தைங்க வந்து அப்பா அம்மா வந்து
அதட்டுறதுல வச்சு படிப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து என்ன யூஸ், அதனால வந்து நான் படிக்கிறது அது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல எடுத்தது கிடையாது, ஒரு மாறுபடி தான் நார்மலா. சரி, அது மெயினா படிப்பு கேட்டது எதுக்குன்னா அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் டக்குன்னு குறைஞ்சது தெரியும். நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு இது வந்துருச்சுன்னா சுத்தமாக தூங்கி தூங்கி விழுறது. ஸோ தூங்கி தூங்கி விழுந்தீங்க இல்லையா, அது கண்டினியூஸா இருந்தது. அப்புறம் வேலைக்கு போகும்போதெல்லாம் அது அது வந்து அதாவது ரொம்ப ஏழ்மையான ஒரு சிச்சுவேஷனையா என்னைய நம்பிதான் வந்து குடும்பம் இருந்துச்சு. அப்பாவுக்கு வந்து அவங்க வந்து பண்ணிட்டாங்க, சம்பாத்தியம் பண்ணக்கூடாது, பணம் வரக்கூடாது அப்படின்னு. அதனால வந்து என்னையதான் வந்து எல்லாருமே வந்து சார்ந்திருக்காங்க, டிபெண்ட் பண்ணி. ஸோ அதனால வந்து நான் வேலைக்கு போகணும்னு சூழ்நிலை, நான் வந்து டயர்டா இருந்தாலும் அன்கான்சியஸா இருந்தாலும் நிறைய நான் கஷ்டப்பட்டேன். மேனேஜ்மெண்ட் வேஸ்டா நான் வந்து திட்டு வாங்கினேன், நிறைய கம்பெனில இருந்து என்னை வந்து துரத்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? அது இந்த மாதிரி தான் என் காரணம். அதாவது வந்து நான் ஏதாவது ஒர்க் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னை வந்து அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டோம். இப்ப நான் மாற்றி யூஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது நானா பண்ணேன், ஐயோ நானும் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் அந்த தம்பிக்கு ஒன்னும் தெரியல. அன்னைக்கு நான் வந்தப்போ எங்க வீட்டுல கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 10 minutes சாய்பாபா போயிட்டே இருந்தேன். அப்ப வந்து அவன் மொபைல் வச்சிருந்தான், அப்புறம் அவனே இதை சுவிச் ஆஃப் பண்ணிட்டான் போல. என்னோட ஹெல்பரை வந்து அனுப்பிச்சு அங்க இருப்பாங்க கூட்டு வரன உடனே இவன் காதுல வந்து அது சொல்லுதான், அவங்க வந்து ஒன்ன பார்க்க வரல, வேற யாரையோ பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி இருக்குது அந்த பேய். அப்புறம் செல்ல சுவிச் ஆஃப் பண்ணிருக்கு. அப்ப நல்ல வேலையா அவ எங்க வீடு பக்கம் நல்லா அவ கூப்பிட்டு வந்துட்டான். அப்புறம் என்ன தம்பி நீ கால் பண்ண சொல்ல செல்ல சுவிச் ஆஃப் பண்ணிருக்கு இல்லையேம்மா அப்படின்னு எடுத்து பாக்குறான், ஆன்ல இருக்கு. சோ அந்த மாதிரி எல்லாம் அது ட்ரிக்கிங்கா எல்லாம் பண்ணிருக்கீங்க, வரக்கூடாதுன்னு. முந்தி நிறைய பேரே சொல்லுவாங்க இந்த வரப்ப டயர் பஞ்சர் பண்ணி விட்டுருங்க, நிறைய இது அதுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு அதிக உடம்புல தானே இருக்கு. சோ இந்த மாதிரி இடத்துக்கு போனா நம்மளுக்கு ஆபத்துன்னு அது முடிஞ்சவரை அது வந்து தடுக்கதான் பார்க்கும். சோ நாங்க அதனால சொல்லுவோம் என்ன தடங்கள்னால வந்துரு அப்படின்னு. இந்த தம்பி கூட இதான் சொல்லிதான் விட்டுருந்தேன், என்ன தடங்கள்னால நீ வந்துரு வேற யாரோ உணர்த்தற மாதிரி இருக்குமா, இத பண்ணு இத பண்ணாதன்னு உங்களை மீறி பண்ணிருக்கேன். அது ஒரு உதாரணம். நான் வந்து தனியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா யாருமே இல்லாத நேரம் என்னுடைய கேரக்டரே மாறும். அதான் உணர்ந்திருக்கேன். மற்றபடி வயலண்டா ஏதாவது திடீர்னு உங்க கான்சியஸ் இல்லாம வயலண்டா பிஹேவ் பண்ணதா மத்தவங்க சொல்லி இருக்கிறாங்களா? வயலண்டா பிஹேவ் பண்ணது அது என்ன சொல்றதோ அவ்வளவுதான் செய்ய தெரியும். அதனால இவங்க கிட்ட அந்த மாதிரி எல்லாம் அது பண்ண வாய்ப்பு இருக்காது. ஒரு பக்கம் அப்படி அமைதியா இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோஷமாவாங்க, திடீர்னு பார்த்தா அப்படியே தொடர்ந்துகிட்டு இருப்பாங்க. டிப்ரெஷன் இது அப்படி கிடையாது. இது ஏன்னா அது கூட இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டும் இருந்தது. இந்த தம்பி சொன்ன உடனே வந்துருச்சு, அதுவுமே இருக்கு. அது மாதிரி நம்பி உடனே வந்தா சரி பண்ணி உடனே நல்லா முடிச்சிடலாம்.
வேணும்னா இன்னும் ஒரு நாள் ஒரு நாள் வேணா கூட இருக்க சொல்லுவான். ரொம்ப மைண்ட் இவனுக்கு அந்த அளவு பாதிப்பு இல்ல, இவனை இவ்வளவு பாதிப்பு சொல்றான் இல்லையா, இதை விட கூட பாதிச்சிருக்கும். நான் போனதுல சொன்னேன் இல்லையா, ஒரு சூனிய இந்த பொண்ணு ஒரு பையனுக்கு, அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு பெரம்பு வைக்க சொல்லி இருந்துச்சு அப்படின்னுட்டு, ஒரு அந்த சூனியை வச்ச பொண்ணு ஒரு பையனை பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் போனதுல. பெரம்பு வைக்க சொல்லி அந்த பையன் வரமாட்டேன், நான் அவங்க வீட்டுக்கு போனேன், பெரம்பை வச்சு நல்லா அடி அடி சுள்ளு சுள்ளு சுள்ளுன்னு அடிச்சுச்சா, அவன் அடிச்சிட்டான்னா அப்புறம் வேகமா பதறி ஓடி வந்து உட்காடுறான். அது அடங்காததுக்கெல்லாம் கரெக்டா பெரம்பு வைக்க சொல்லிடும். இதுகள்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பண்ணாது. நிறைய பேருக்கு தெளிவும் கிடைச்சிருக்கும். இந்த தடவை வந்து உங்க நம்பர் போட்டுறோம், போன தடவை சரி இருந்தாலும் நீங்க சொல்லிடுங்க, ஒருவேளை மறந்துருப்போம், பெரும்பாலும் போட்டுருவோம், மறந்தால் ஒருவேளை யூஸா இருக்கும். உங்க கான்டாக்ட் நம்பர் நான் வந்து சித்தர் கீதா மதுரையில இருக்கிறேன். என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து 0452420-8519. மறுபடியும் பொறுமையா சொல்லுங்க, எனக்கே ரொம்ப வேகமா பேசி. என்னோட பேர் கீதாங்க, நான் மதுரையில இருக்கேன். 0452420-8519 அதுதான் என்னோட நம்பரு. நீங்க எப்பனாலும் தொலைபேசியில தொடர்பு கொள்ளலாம். நாங்க வெளியே போயிருந்தா கூட நான் வந்து செக் பண்ணுவேன், அதுல இருக்கும் அந்த நம்பர் பார்த்துட்டு நான் ரீகால் பண்ணுவேன், அதனால ஒரி பண்ண வேணாம். ஸோ நீங்க என்ன ஒரு பிரச்சனைனாலும் கால் பண்ணிட்டு அம்மனுடைய அருள் சிவனோட அருள் மூலமா தீர்த்துக்கலாம். இந்த தம்பியுமே நிறைய பேர்த்த போய் ஏமாந்துருக்கிறதா சொன்னாரு, அதை விட்டுட்டாரு. எனக்கு ஒரு 20 லிஸ்ட் அனுப்பிச்சிருந்தாரு, இவன் என்ன இப்படி ஏமாத்திட்டான், அவன் இப்படி ஏமாத்திட்டான்னு. அது யூடியூபர்ஸ் போட்டோட நிறைய பேரு என்ன இந்த இதெல்லாம் போட்டிருந்தாப்புல, பெரிய பெரிய ருத்ராட்சம் போட்ட சாமியாரு போட்டோட இந்த தம்பி அனுப்பிச்சிருந்துச்சு, இவ்வளவு பேரு எனக்கு என்ன ஏமாத்திட்டாங்கம்மா அப்படின்னு அனுப்பிச்சிருந்தான். சோ வந்து இவ்வளவு தூரம் இவன் சொன்ன பிறகு நம்பி வரணும், நம்பி வரல அப்படின்னா அது எங்களுக்கு இழப்பு இல்ல, இது பார்த்தும் வராம இருக்கவங்களுக்குதான் இழப்பு அப்படின்னு சொல்லலாம், வேற ஒண்ணும் இல்ல. சரி ஓகே சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், நிறைய பேர் பயன் பெறணும் பெறுவாங்கன்னு நம்புறோம். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், நீங்களும் தைரியமா இதுல வந்து ஷேர் பண்ண உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண. தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ சிஸ்டர், ஓம் சாந்தி.